வணக்கம் உறவுகளே. 100 நாள் வேளையில் சம்பளம் உயர்வு, ராகுல் காந்தி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு, மகிழ்ச்சியில் மக்கள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம், இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்தியா முழுக்க எங்கேயுமே வேலை கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதான் உண்மையான நிலைமை. அதாவது வந்து 99% எங்கேயுமே வேலைகள் கிடையாது அப்படின்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது 100 நாள் வேலையில் சம்பளம் 400 ரூபாய் உயர்த்து தரப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியாக பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி அதுவும் ராகுல் காந்தியின் மூலமாக அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. அதே வார்த்தையை தான் தற்போது ராகுல் காந்தி அவர்களும் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் வேலைக்கு செல்வோருக்கு வழங்கப்படும் ஊதியம் 400 ஆக உயர்த்தப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் மற்ற மாநிலங்களை ₹400 உயர்த்துவதோடு ஏழை பெண்களின் வங்கிக் கணக்கிலும் அரசின் மூலம் 1 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார் ராகுல் காந்தி. இந்த தேர்தல் நாட்டின் அரசமைப்பை மட்டுமின்றி இடஒதுக்கீடு முறையும் நாட்டின் பொதுத்துறை பழங்குடியின மக்களை பாதுகாத்துக்காக நடைபெறும் யுத்தம் இவற்றையெல்லாம் அதானி உள்ளிட்ட பெரும் பணக்காரர்களுக்கு வழங்கிட மோடி விரும்புகிறார் என ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி அவர்களை அதாவது காங்கிரஸ் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம தமிழகத்தில் தேர்தல் முடிஞ்சிருச்சு அதனால இதுக்கு மேல வந்து யாரும் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. ஆனால் மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்டமாக தேர்தல் நடந்துக்கு. இப்படிப்பட்ட சூழலில் மத்திய பிரதேசத்தில் பாத்தீங்க அப்படின்னா நமது ராகுல் காந்தி அவர்கள் கண்டிப்பாக 400 ரூபாய் சம்பளமானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அதிரடியான அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த 400 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறது 100 நாட்களுக்கு, அதே போல மத்தியில் இந்தியா கூட்டணி மட்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக நமது தமிழகத்தில் 150 நாட்கள் வேலை கண்டிப்பாக, அதாவது 100 நாள் வேலை மத்திய அரசின் மூலம் கொடுக்கப்படக்கூடியது, 50 நாட்கள் மாநில அரசுகளின் மூலமாக கொடுக்கக்கூடியது நம்ம தமிழக அரசு கொடுக்க போகிறது. இந்த தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த அறிக்கைகள் கொடுத்தாங்க ஆனால் செயல்படுத்த முடியல. என்ன காரணம் அப்படின்னு மத்தியிலே மோடியின் ஆட்சி அதனால் செயல்படுத்த முடியல. ஏன்னா இப்போ 100 நாள் வேலைக்கே பணம் கொடுக்கல அப்படிங்கிறப்ப இங்கே 50 நாள் எக்ஸ்ட்ரா வைக்கிறது. ஏன்னா இனிமேலும் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி மத்தியில் வந்துவிட்டால் கண்டிப்பாக சொன்னதை செய்வார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது 400 ரூபாய் சம்பளம் பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 150 நாட்கள் வேலை என்பது கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.